ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கடற்கு மருந்து தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்? உயிரோடு நண்டு அழிக்கிற பத்தி பார்க்க போறோம். முன்னெல்லாம் வந்து நண்டுகளை எடுத்து வாங்கடா பெட்டிக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பக்கத்து பக்கத்து மாவட்டங்கள் அதர் ஸ்டேட்டுகளுக்கு மட்டும்தான் ஐஸ் வச்சு பெட்டியில நண்டுகளை அடுக்கி மார்க்கெட் வியாபாரம் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எப்போ ஏற்றுமதி கம்பெனிகள் வர ஆரம்பிச்சோ அவங்க வந்து இந்த உயிர் நண்டுகளை வந்து தயாரிப்பாங்க. இந்த மாதிரி உயிர் நண்டுகள், அதாவது ரப்பர் போட்டுருக்காங்க பாருங்க, கடிச்சுட்டு நிற்கிருப்பாரு. இந்த மாதிரி உயிர் நண்டுகளை அவிச்சு மீட்டெடுத்து வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. குறிப்பாக அமெரிக்காவுக்கு வந்து இது அதிக அளவில் ஏற்றுமதி பண்ணக்கூடியது, விரும்பி சாப்பிட்றாங்க. இந்த உயிரோட இந்த நண்டு வந்து எப்படி அவிக்கப்படுது அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகிறோம். எங்க ஊரை பொறுத்தவரையும் நண்டு கனவா மீன் எல்லாமே கீழே கூட்டி தான் ஏல விடுவாங்க. இதில் யார் கூடுதலான ரேட்டு வைக்கிறோமோ அவங்களுக்கு தான் அந்த சரக்கை வந்து கொடுப்பாங்க. இதை நான் கூடுதலாக ரேட்டு வச்சதில் எனக்கு கிடைச்ச சரக்கு இதைத்தான் இப்போ வந்து சக நண்பர்கள் வந்து எனக்கு அள்ளிக்கிட்டு இருக்காங்க. இந்த அள்ளு நண்டை வந்து கடத்தண்ணியில் அலசி கொண்டு கூடையில் கொட்டிடுவாங்க. கூடையில் கொட்டினதுக்கப்புறம் உயிரோடு நண்டு எடுக்கிற கம்பெனிகளில் நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம். அவங்க அந்த பாக்ஸில் உள்ள நண்டை தட்டி அதுக்கப்புறம் தரம் பிரித்து நண்டுகளை எடுப்பாங்க. இந்த இப்போ தட்டாப்பில் இந்த தட்டின நண்டை ஒவ்வொரு விதமாக பிரிப்பாங்க. அதாவது மீடியம், ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. இந்த பூ நண்டு, இந்த ஆண் நண்டு, ப்ளூ கிராப்லேயே ஆண் நண்டு, அதெல்லாம் தனியாக மூணு பிரிவாக பிரித்து தான் அவிப்பாங்க. அப்படி அவிக்க போகும்போது தான் அது வந்து நண்டு வந்து சரியான அவியல் கொடுக்கும். எல்லா நண்டையும் மொத்தமாக அவிச்சோம்னா சின்னது பெருசு பூ நண்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து மொத்தமாக சரியாக அவியாது. அப்போ அவங்க நினச்ச ஈல்டு அவங்களுக்கு கிடைக்காது. அதுக்காக நினச்சவங்க இந்த மாதிரி பிரித்து தான் நண்டுகள் அவிப்பாங்க. இப்படி பிரிக்க போகும்போது தேவையற்ற நண்டுகள், அதாவது ஸ்பாயில் நண்டு தோக்கான்னு சொல்லுவாங்க, ரொம்ப பொடி நண்டு, அதுகளெல்லாம் வந்து கழித்து வேஸ்ட் கணக்கில் சேர்த்துருவாங்க. அதை இந்த இப்போ நல்ல நண்டை ஃபுல்லாக அந்த பிரித்து வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் பாக்ஸில் உள்ள ஃபுல்லாக நல்ல நண்டை பிரிச்சிட்டாங்க. அந்த நண்டை வந்து தண்ணி ஊற்றி நல்லா அலசினப்போ தான் அதில் உள்ள மண் மற்ற தேவையற்ற துரும்புகள்லாம் வெளியே போகும். இந்த நண்டுகள்லாம் கழிவு நண்டுகள். இது வந்து தோக்கான்னு சொல்லுவாங்க, தண்ணியாக ஓடுது பார்த்தீங்களா. இது வந்து ஸ்பாயிலு, பிளாக் அடிச்சிருக்கு நெஞ்சில் பாருங்கள். இது சின்ன நண்டுகள். இதில் வந்து சில கம்பெனிகள் எடுக்க மாட்டாங்க. எங்கள் கம்பெனிகள்லாம் இந்த நண்டுகள் எடுக்க மாட்டாங்க, கழிச்சிருவாங்க. இதுவும் ஸ்பாயிலு தான், இதுவும் தோக்கம் ஸ்பாயில் ரெண்டு சேர்ந்தது ஓடிடும். இந்த மாதிரி நண்டுகளை வந்து கழித்து வேஸ்ட்டில் போட்டுருவாங்க. இப்போ தரம் பிரித்த நண்டுகளை இட ஓடுறதுக்காக தட்டுறாங்க. அதில் உயிரோட நண்டுகளை அவிச்சு எடுக்க போகும்போது அதோடைய மீட்டு ரொம்ப ருசியாக இருக்குமா, அதில் சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும் அப்படினால வெளிநாட்டுக்காரங்க இதை அதிக விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்றாங்க. மறுபடியும் தண்ணி ஊற்றி அலசுறாரு. என்ன காரணம் கேட்டால் குக்கிங் போகும்போது சரக்கு பிரித்து எடுக்கும்போது தண்ணி ஊற்றி தான் பிரித்து எடுப்பாங்க. இந்த மாதிரி குக்கிங்க்கு அடுப்பில் ஏற்றுறதுக்கு முன்னாலேயும் இட போகிறதுக்கு முன்னால் இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி தான் நல்லா அலசுவாங்க. அலசிட்டு அதுக்கப்புறம் தான் குக்கிங் ஏற்றுவாங்க. இப்போ தண்ணி ஃபுல்லாக வடியணும். வடிஞ்சதுக்கப்புறம் தான் அதை வெயிட் போடுவாங்க. வெயிட் போட்டதில் 22 கிலோ அப்படின்னு சொன்னதில் 1.5 கிலோ நட்டு போய் 21 கிலோ நண்டை வந்து இப்போ குக்கிங் ஏற்றுறதுக்காக கழிச்சு வச்சுருக்காரு. இப்போ அடுப்பை பற்ற வைக்கிறது, ரெண்டு அடுப்பையும் மொத்தமாக பற்ற வைப்பாங்க. ரெண்டு அடுப்புலையும் ஏற்றுறதுக்கு இந்த ஸ்டீம், அதாவது வந்து கொதிநிலை வந்து அதிகமான கொதிநிலைங்கிறதுக்காக கேஸை வந்து நல்லா ஆன் பண்ணி வச்சு தான் நல்லா கொதிநிலைக்கு தண்ணியை கொண்டு வருவாங்க. இப்போ பார்த்தா தெரியும் அதிகமாக ரொம்ப ஸ்பீடாக வந்து எரிஞ்சிட்ருக்கு பாருங்கள்.
இந்த மாதிரி எரிஞ்சாதான் நண்டுகள் வந்து நல்லா அவியல் கொடுக்கும், தண்ணி வந்து அதிகமான கொதிநிலை கொடுக்கும். அதுக்காக இந்த மாதிரி ரொம்ப வேகமாகத்தான் ஹீட்டு கொடுப்பாங்க. இப்போ இன்னொரு அடுப்பையும் பற்ற வச்சாரு. பற்ற வச்சதில் அது கொஞ்சம் நல்லா ஸ்டீம் ஆயிடுச்சு, தண்ணி கொதிநிலைக்கு வந்துருச்சு. இதுவும் இந்த சட்டியில் உள்ளது, இந்த அடுப்பில் உள்ளது நல்லா கொதிநிலைக்கு வந்திருக்கு. குறைஞ்ச ஒரு 18 நிமிஷமாவது கொதிக்க வைக்கணும் தண்ணியை முதல்ல. கொதிச்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த நண்டுகள் வந்து தட்டுவாங்க. இது எல்லாமே உயிர் நண்டுகள், இந்த பார்த்தா உங்களுக்கு தெரியும் எல்லா நண்டுமே உயிரோடு தான் இருக்குது. தட்டி மூடிடுவாங்க, குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் இருக்கணும். இப்போ போட்டு மூடியை போட்டு மூடினதுக்கப்புறம் 20 நிமிஷம் சென்று தான் அதை எடுப்பாங்க. இப்போ இன்னொரு அடுப்புலையும் நல்லா தண்ணி கொதிநிலையில் வந்திருக்கு. அது பிரித்த நண்டை அதில் ஊற்றி தட்டிட்டாப்பில் தட்டி நண்டுகள் வந்து நல்லா ஃப்ரீயாக அவியன் அப்படிங்கிறதுக்காக வந்து குவியலாக இல்லாத பிரித்து வைக்கிறாரு. எல்லாமே உயிர் நண்டுகள் தான். இதுக்கு அதே மாதிரி மூடி போட்டு மூடிடுவாப்புல. இப்போ நண்டு ஓரளவு நல்லா அவிஞ்சிருச்சு, ரெண்டு குக்கிங்கில் உள்ள இதுவுமே ரெண்டு அடுப்புள்ள மேலே அவிஞ்சிருச்சு. இதை ஓப்பன் பண்ணுறாள், ஓப்பன் பண்ண கொஞ்சம் கவனம் ஓப்பன் பண்ணணும். எனக்காரண்டா இது ஆவி இல்லை, அதில் உள்ள சுடு தண்ணி வந்து மேலே தெரிச்சா கூட நமக்கு ரொம்ப காயத்தை உண்டு பண்ணிடும். இப்போ கவனமாக தான் இந்த நண்டுகளை வந்து அவிப்பாங்க. இந்த அவிஞ்சிருக்கு பாருங்கள் நல்லா எப்படி, எந்த மாதிரி இந்த மாதிரி சிகப்பு கலரில் அவியனாத நல்ல அவிஞ்ச நண்டு. ஒரு நண்டு எடுத்து நல்லா அவிஞ்சிருச்சான்னு பார்க்குறாப்புல அவிஞ்சி, அது காலை மட்டும் பிச்சு பார்த்தா சில பேருக்கு நல்ல அனுபவம் உள்ள குக்கர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க இது நண்டு நல்லா அவிஞ்சிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படி அவிஞ்சிருக்கு பாருங்கள், அவிஞ்சு அதோடைய அந்த கொழுப்பு இதெல்லாம் அப்படியே இந்த குக்கிங் சட்டிகள் அப்படியே படிஞ்சு போயிருக்கு பாருங்கள். ஒரு நண்டு எடுத்து உடச்சி பார்க்க சொன்னேன், அந்த அவிஞ்சிருக்கு பாருங்கள். எந்த ஒரு தண்ணின்னு இது எல்லாம் நல்லா ட்ரையாக நல்லா நீட்டாக அவிஞ்சிருக்கு பாருங்கள். அதோடைய ஓடை கிளட்டி பார்த்தோம்னா எப்படி இருக்கு பாருங்கள். அது உடைக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணார், ஆனால் சரியான சூடு, நண்டு வந்து ரொம்ப ஹீட்டாக அவிஞ்ச உடனே எடுத்து பார்த்தோமா அவருக்கு சூடு வந்து உடைக்க முடியலை, கையில் அந்தளவுக்கு சூடாக இருக்குது அப்படின்னாரு. ரெண்டாக உடைச்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்கள். அதோடைய முட்டை கிட்ட எல்லாம் சேர்ந்த வெந்திருக்கு. சிக்கனுடைய லெக் பீஸ் இருக்கு மத்தியில அந்த மாதிரி நல்லாயிருக்கு மீட்டு. அவஞ்ச ரெண்டாக வந்து இப்போ தண்ணியை ஊற்றி ட்ரேயில் வந்து தட்டுறாரு. இந்த மாதிரி ட்ரேயில் தான் தட்டுவாங்க, கீழே தரையில் எதுவும் தட்டக்கூடாது, இந்த மாதிரி ட்ரேயில் தான் தட்டுவாங்க. ரேக் அடித்து அந்த அதில் வந்து நிறைய ட்ரே அடுக்கி வச்சுருப்பாங்க, அதில் தான் நண்டுகளப்பெல்லாம் கொண்டு போய் ஆற வைப்பாங்க. அதாவது வந்து இந்த நண்டை வந்து சூடு குறைஞ்சது ஒரு 45 நிமிஷமாவது ஆறணும். ஆறினதுக்கப்புறம் தான் அதில் வந்து பிளாஸ்டிக் கவரில் அள்ளி மூடி அப்புறம் சில்ட் ஐஸ் வைப்பாங்க. அப்படி வச்சாதான் அதுக்கு நண்டுக்கு வந்து நல்ல மீட்டு நல்லா ஈல்டு நல்லா கிடைக்கும். டைரெக்டாக ஐஸ் வைக்க மாட்டாங்க, ஏன்னா அது அவுச்ச நண்டில் போய் தண்ணி இறங்கிடும். அதுக்காக கவருக்கு மேலே தான் ஐஸ் வைப்பாங்க. இந்த அவிஞ்ச நண்டப்புலாம் இப்போ கவரில் கொட்டி வெயிட் போடுறாங்க. ஒவ்வொரு கம்பெனியில் 9 கிலோ 8 கிலோ அப்படிங்கிற விதத்தில் வந்து வெயிட் போடுவாங்க. ஒரு ஒவ்வொரு கவராக அவுச்ச நண்டுகளை கொட்டி வெயிட் போடுறாரு கம்பெனிக்கு. பிளான்ட்டுக்கு அதாவது மீட்டு உடச்சி எடுக்கக்கூடிய பிளான்ட்டுகளுக்கு ஏற்றதுக்காக எல்லாத்தையும் கரெக்டாக வெயிட் போடுறாப்புல. ரா வெயிட் எவ்வளோ எடுத்தோம், குக்குடு வெயிட் எவ்வளோ அப்படிங்கிறத கரெக்டாக கம்பெனிக்கு கணக்கு கொடுக்கறதுக்காக
இப்போ வந்து அவர் வெயிட் போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த வெயிட் போட்ட நண்டுகளை எல்லாத்தையுமே அந்த ஐஸ் பாக்ஸுக்கு பாருங்கள். அந்த ஐஸு கீழே ஐஸு வச்சு ஒரு சொட்டு ஐஸு மற்ற தண்ணி எதுவும் வந்து நண்டுகளை கவராத அளவுக்கு நல்லா கவரை போட்டு மூடி அதுக்கு மேலே தான் இந்த ஐஸை வச்சு மூடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.